சேலத்துல இருந்து காசி மகாசிவராத்திரி புனித யாத்திரைக்காக சவுத் ஸ்டார் ரயில் அரேஞ்ச் பண்ணிருக்க ஸ்பெஷல் ட்ரெயினோட பிரைஸ் 16,500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பிப்ரவரி 12 தொடங்க இருக்கக்கூடிய யாத்திரைக்கு உங்களோட டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்க. கோலிவுட்டோட ஸ்டார் கப்பல் அட்லி அண்ட் பிரியா பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு ஒரு ஹாப்பியான நியூஸை ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் ஷேர் பண்ணியிருந்தாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு கியூட்டான பேபி பாய் பிறந்திருக்கு அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ்ஹுட் அப்படிங்கிறது ரொம்பவே அட்வென்ச்சரான டிராவல். அந்த டிராவலை பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஃபீல் வேற எந்த விஷயத்தாலையும் கொடுக்க முடியாத ஒரு ஸ்பெஷல் ஃபீல், ஃபீலிங் கிரேட்ஃபுல், ஹாப்பி, பிளெஸ்ட்னு பிரெக்னன்சி போட்டோஷூட்ல எடுத்த போட்டோஸை நம்ம கூட ஷேர் பண்ணி ஹாப்பியா அவங்களோட பேபி பாயை வெல்கம் பண்ணியிருக்காங்க. கல்யாணி பிரியா தர்ஷன், சமந்தா, சைந்தவி பிரகாஷ், பிரீதா ஹரி இவங்க எல்லாரும் பிரியா அண்ட் அட்லி கப்பலுக்கு அவங்களோட விஷஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. 2014 அட்லி அண்ட் பிரியா ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடந்துச்சு. இவங்க ரெண்டு பேரோட மேரேஜுக்கு அப்புறமா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ரொம்பவே சில்லா ஹேண்டில் பண்ணி மேரேஜ் லைஃப் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா இந்த லவ்லியான கப்பல் பிரெக்னெண்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்கெல்லாம் ஒரு கப்பலா அப்படின்னு பயங்கரமான ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணவங்களுக்கு அட்லி அண்ட் பிரியா ரெண்டு பேரும் அவங்களோட சக்சஸ்ஃபுல்லான ஹாப்பியான லைஃப்லயே பதிலடி கொடுத்துட்டு இருந்தாங்க. அட்லிக்கு இப்போ தன்னோட பர்சனல் லைஃப் ப்ரமோஷன் மட்டும் இல்லாம ப்ரொஃபஷனலாவும் லைன் அப்ல வெயிட் ஆன ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு. AK63 அட்லி தான் டைரக்ட் பண்ண போறாரு அண்ட் ARR மியூசிக் பண்ண போறாரு அப்படின்னு சில தகவல்கள் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சுல. சோ பர்சனல் லைஃப்க்கு அப்புறம் ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் ஒரு ஹாப்பியான நியூஸ் வெரி சூன் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அட்லி அண்ட் பிரியா கப்பலுக்கு உங்களோட விஷஸ் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் AK63 அட்லி தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு வந்த நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அபிஷியல் கன்ஃபர்மேஷன்காக நீங்க எல்லாரும் எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. லைக்கா நிறுவனம் கதைக்காக நிராகரிச்சிட்டாங்க. அஜித்தும் கிட்டத்தட்ட அவருக்கு அந்த கதை இதுலதான் இருக்காரு. பொதுவா முன்னெல்லாம் அஜித் வந்து ஒரு கதையை முழுசா கேட்க மாட்டாரு, ஒரு சீன் ரெண்டு சீன் சொன்னாலே கேட்டுட்டு படம் பண்ணுவாரு. அது வந்து அவருடைய ஸ்டைலா இருக்கு. இன்னைக்கு அது ஒரு பெரிய ஆபத்து. என்ன இவ்வளவு சம்பளம் வாங்குகிற ஒரு ஹீரோ, இந்த பக்கம் விஜயை பார்த்தீங்கன்னா அவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, பட் அவரே வந்து வாரிசு கதையை அரை மணி நேரம் தான் கேட்டிருக்கிறார். அந்த டைரக்டர் பேட்டியில் சொல்கிறாரு, அரை மணி நேரம் தான் கதை சொன்னால் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு விஜய் சார்னு. இப்போ ரெண்டு பேருமே பொறுப்பு இல்லாமல் கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இதன் மூலம் வந்து அது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. அஜித்தும் பொறுப்பு இல்லாமல் கதை கேட்டிருக்காரு. ஏன்னா அவர் முழு கதையும் ஆரம்பத்திலே கேட்டிருந்தாருன்னா இவ்வளவு நேரம் கூட தேவையில்லை அவங்களுக்கு. அப்போயே கட் பண்ணியிருக்கலாம், இது வேண்டாங்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு லைன் சொல்லி கேட்டு அதற்கப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்ம முழு கதையும் கேட்கலான்னு நினச்சாரே என்னவோ தெரியல. இப்போல்லாம் வந்து இந்த போட்டி பலமான பிறகு அஜித்தினுடைய அந்த வசூல், அவருடைய பட வசூல் அதிகமான பிறகு அவருக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்குன்னு வேணால் நம்ம அதை எடுத்துக்கலாம். நம்ம முழுசாக அந்த கதையை கேட்போம்னு நினச்சி தான் முழுசாக சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. இதில் அவர் கொஞ்சம் அதிர்ச்சியாயிருக்காரு. ஒரு பக்கம் லைக்கா, இன்னொரு பக்கம் அஜித், ரெண்டு பேருக்குமே ஒரு அதிருப்தி வந்ததின் விளைவு தான் விக்னேஸ்வரன் அதுலேருந்து வெளியில் வந்திருக்காரு. இப்போ இந்த திரைப்படத்தை வந்து மகிழ் திருமேனி தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து, அது உறுதி தானே சார்? கிட்டத்தட்ட ஒரு 90% உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 10% அவரை பற்றி விசாரணைகள்லாம் இங்கே நடத்துவாங்கல்ல. இப்போ அவர் ஏற்கனவே வந்து கழக தலைவன் ஒரு படம் பண்ணி சரியாக போகலை, ஏன் அந்த படம் சரியாக போகலை, தயாரிப்பு நிறுவனம் அவர் கேட்டதை அவர் கொடுக்கலையா, அவர் வந்து சுதந்திரமாக செயல்பட விடலையா, இப்படிங்கிற விசாரணையெல்லாம் ஒரு பக்கம் போகும். இன்னொன்று வந்து ரொம்ப வெளிப்படையாகவே உதயநிதி அந்த மேடையில் அவரை விமர்சனம் பண்ணார். மகிழ் திருமேனியை இவர் வந்து ரிலீஸுக்கு முதல் நாள் வரைக்கும் டப்பிங் பண்ணிகிட்டு இருப்பாருன்னு. அது வந்து இந்த கலைஞர்லாம் ரொம்ப ஒருத்தரை வந்து அடித்து காயப்படுத்தணும்னு நினச்சாருன்னா அவ்வளோ மோசமாகலாம் மோத மாட்டார், ஒரு வாரத்தில் தூக்கி போட்டுருவேன். அவருடைய பேரனுக்கும் வந்து அந்த ஸ்டைல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தையெல்லாம் கூட அவங்க விசாரிச்சுட்ருக்காங்க. ஸோ ஒரு 90% தாண்டிடுச்சு, பட் இந்த 10% சம்பளம் அப்புறம் வந்து மற்ற விஷயங்கள். இப்போ மகிழ் திருமேனி ஒருவேளை அந்த திரைப்படத்தை எடுக்கிறார் அப்படின்னா இதுக்கான ஒப்புதலை வந்து அஜித்குமார் அவர்கள் கொடுக்கணுமா அல்லது லைக்கா நிறுவனம்? அஜித் கொடுத்தாலே போதும். எப்போவுமே ஹீரோ சொல்கிறது தானே, தயாரிப்பு நிறுவனங்கிறது ரெண்டாவது பட்சம் தான். ஹீரோ எனக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார்னா பண்ணி தான் தீரணும். அதுதான் வந்து இதுவரைக்கும் இருக்கிற நடைமுறை. பட் லைக்கா வந்து ஏற்கனவே கொஞ்சம் சூடு போட்டுக்கிட்டதுனால, இப்போ நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் மாதிரி படங்களில் சூடு போட்டுக்கிட்டதுனால நம்மளும் கதை கேட்போம், ஒருத்தரை நம்பி முழுசாக நம்ம ஒப்படைக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க அண்மை காலமாக. ஸோ அதனால தான் வந்து ஒரு கதையில் இவ்வளவு தீவிரமாக அவங்க இருக்கிறது. இப்போ வந்து சார் மகிழ் திருமேனி அவர்கள் தான் வந்து எடுக்கிறார் அப்படின்னு உறுதியாகிட்டான், இந்த 10% சரியாயிட்டான். இப்போ ஏற்கனவே நான் விக்னேஸ்வரன் அவர்களை பற்றி கேட்கும்போது இதான் கேட்டேன், அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டத்தையும் பெரிய பட்ஜெட்டையும் வச்சு எடுக்கிற அளவுக்கு விக்னேஸ்வரன் தாங்குவாரான்னு கேட்டேன்.
ஒரு ஒருவருக்கு நம்பணும், ஆனால் இப்படி வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு வேறு வேறு காரணங்கள்னு வைங்களேன். மகிழ் திருமணி அவர்கள்ட்ட நான் அதே கேள்வியை கொண்டாந்து வைக்கிறேன், தாங்க வரா. அவர் கௌதமேனன்ட்ட ஒர்க் பண்ணவருங்க, காக்க காக்க மாதிரியான படங்கள்லாம் கூட இருந்து பண்ணியிருக்கிறாரு. கௌதமேனன் பெரிய பட்ஜெட் படமெல்லாம் பண்ணியிருக்காரு, அதனால் அவர் கூடவே இருந்தவருக்கு நிச்சயமாக அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னொன்று வந்து, நிஜமாகவே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இயக்குனருக்கு ஒரு 200 கோடி படம் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்காங்கிறதெல்லாம் இங்கே பார்க்குறாங்க. இப்போ வந்து தேசிங்கு பெரியசாமி ரஜினிக்கு ஒரு கதையை சொன்னார், அது வந்து பல கோடி பட்ஜெட்டு, கிட்டத்தட்ட 200-300 கோடி பட்ஜெட்டு கதை அது. இவ்வளவு பெரிய பட்ஜெட்டை தேசிங்கு பெரியசாமியால் பண்ண முடியுமான்னு அவங்க தயங்கினது வெளிப்படையாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து அவர் வெளியில் போனார். ஸோ இந்த மாதிரி வந்து இதை இவரால் செய்ய முடியுமாங்கிற ஒரு எண்ணமும் எல்லாருக்குமே இருக்கும். பட் இந்த படத்தை வந்து கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டில் தான் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காங்க. பட் அதுக்கு வந்து சரியான ஆள் தான் மகிழ் திருமணி. இப்போ நடுவில் திடீர்னு அட்லி பேர் அடிபடுது, அப்புறம் பிரசாத் நீல் அவர்கள் கூட சேர்ந்து அஜித்குமார் சார் வந்து ஒரு பேன் இண்டியா மூவி பண்ண போகிறாருன்னா கேள்வி ஒரு கேள்வியில் அவர்கள் இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறது? நீங்கள் யூகத்தின் அடிப்படையில் அடிச்சு விடுறாரு. பிரசாந்த் நீல் வந்து எங்கே இருக்கார், அது எவ்வளோ பெரிய உயரத்தில் அவர் இருக்கார். அஜித் வந்து தமிழ்நாட்டில் தான் ஹீரோ, அவர் வந்து இன்டர்நேஷ்னல் படம் பண்ணிகிட்டு இருக்கிறார். இன்றைக்கி அவர் வந்து பேன் இண்டியானா நிஜமான பேன் இண்டியா படம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிரசாந்த் நீல், அவர் வந்து அஜித்துக்கோட குசு பிடிச்சாரு சார். இந்த குதூகலம் காட்டுறதுன்னா பிரசாந்த் நீல் பண்ண மாட்டார். இன்னொன்று வந்து அவர் என்ன அஜித் ரசிகரன்னா அவர் வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு ரொம்ப அப்படியே குதிச்சு கொண்டாடி ஆகா அஜித் சார் படமே கிடச்சிடுச்சுன்னு சொல்கிற அளவுக்குலாம் சும்மா இவங்க ஒரு யூகத்தில் கற்பனையில் அடிச்சு விடுற விஷயம். அதே மாதிரி தான் வேறு டைரக்டர் யாரோ கேட்டிங்களா நீங்கள் பிரசாந்தத்துக்கு அப்புறம் அட்லி ஒரு அட்லி, இது இதை விட ஒரு பெரிய அபத்தம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா சன் பிக்சர்ஸு அட்லி விஜய்னு பேசியே முடிச்சுட்டாங்க. அவர் வந்து ஜவான் படத்தை முடிச்சுட்டு நேராக இந்த படத்துக்கு தான் வந்து ஒர்க் பண்ண போகிறாரு. அது வந்து 400 கோடி பட்ஜெட்டுங்கிறதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்துருச்சு. அவர் எப்படி வந்து அதெல்லாம் விட்டுட்டு அஜித்துட்டு வருவார்? இன்னொன்று எப்படி வந்து சிவாஜி எம்ஜிஆர் காலத்துலேருந்து சிவாஜி வைத்து படம் எடுத்தவர்கள் எம்ஜிஆர்கிட்ட போக மாட்டாங்களோ, எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்தவர்கள் சிவாஜிகிட்ட போக மாட்டாங்களோ, அதற்கு அப்புறமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நடந்திருக்கு. எஸ்பி முத்துராமன் மாதிரியான 1-2 பேர் தான் விதிவிலக்கு. கமலையும் வச்சு படம் பண்ணுவாங்க, ரஜினியும் வச்சு பண்ணுவாங்க, பாலச்சந்தர் மாதிரி. ஆனால் ஒரு ஒரு செட் ஆஃப் டைரக்டரை இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த காலத்துலையும் எதிரணிக்கு போக விடாமல் பார்த்துப்பாங்க. அதெல்லாம் இங்கே நடக்கும். அட்லி வந்து விஜயும் அட்லியும் வந்து அவ்வளவு நெருக்கமான நண்பர்கள். அதை விட வந்து விஜயினுடைய தம்பின்னே அட்லியை சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு குடும்ப ரீதியாக பழகிட்டுருக்கிறவர் அவர். அவர் வந்து ஒரு அஜித் கால்ஷீட்டு கிடைக்குதுன்னா அந்த பக்கம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது, எவ்வளோ கொடுத்தாலும் வரவும் மாட்டார். அதுதான் உண்மை. அஜித் சார் வந்து இதெல்லாமே நீங்கள் சொன்னது போல் பொறுப்பு வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப புதுசாக இருக்குது கதை கேட்குறது. போய் தயாரிப்பு முதல்ல என்ன ஆச்சரியம்னா ஒரு தயாரிப்பு நிறுவனத்தின் கீழே தயாரிப்பாளர்களுக்கு படம் பண்ணியிருக்காரு, தயாரிப்பு நிறுவனத்துக்கு பண்ணது கார்பரேட்டுகளுக்கு பண்ணதில்லை. லைக்காக கூட 3 படம் சைன் பண்ணதே பெரிய அதிசயம். போய் சுபாஷ்கரன் அவர்களை நேரில் சந்திச்சு அவர் கூடவே இருக்கிறாரு, ரொம்ப நட்பு ரீதியாகவும் சுபாஷ்கரன் அவர்களும் அஜித்குமார் அவர்களும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப புதுசாக இருக்கு சார். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? வேறு வழியே கிடையாதுங்க. இன்றைக்கி இவங்க கேட்குற சம்பளத்தை கொடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் தமிழ்நாட்டிலே கிடையாது. கலைப்புலி தான் கொடுப்பாரா? அவர் வந்து அப்படி கொடுத்தா கூட அவர் வந்து வெளியில் கடன் வாங்கி தான் கொடுக்கணும், அது கூட ரிஸ்க்கு தான். ஆனால் இன்றைக்கி வந்து ஏஜிஎஸ் லைக்கா சன் இவங்க 3 பேரை தவிர சொந்த காசு போட்டு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் இங்கே இல்லை, எல்லாம் கடன் வாங்கி தான் படம் எடுக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட தயாரிப்பாளர்களில் ஒருத்தர் வந்து லைக்கா, இவரை வந்து அஜித்து தான் தேடி போகணும். கோயம்புத்தூர்ல இருந்து காசி மகா சிவராத்திரி புனித யாத்திரைக்காக சவுத் ஸ்டார் ரயில் அரேஞ்ச் பண்ணிருக்க ஸ்பெஷல் ட்ரெயினோட பிரைஸ் 16,500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இத பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பிப்ரவரி 12 தொடங்க இருக்கக்கூடிய யாத்திரைக்கு உங்களோட டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்க.